கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனசு சொல்கிறத கேட்கணுமா, மூளை சொல்கிறத கேட்கணுமா? நான் இங்கே யோசிக்க மாட்டேன், இது சொல்கிறத கேட்க மாட்டேன், இது சொல்கிறத கேட்பேன். பார்த்துக்கிறீங்களா, நம்ம வந்து எடுத்துட்டு என்னடா சொல்றீங்க, டப்பு டப்புன்னு அச்சு கடித்தது தவிர ஒன்றும் சொல்கிறது இல்லை. அங்கே கெட்டு குட்டி சேராக போயிடுச்சு. நான் மூளை பேச்சை கேட்கறதுல இதயம் பேச்சை தான் கேட்பேன். இதயத்தோட பேசணும், மூளையோட பேசக்கூடாது. என்ன புரிஞ்சுச்சுன்னு தெரியலையே. இப்போ வர கேள்வி நம்மக்கிட்ட என்னென்ன, மனசு சொல்கிறதே கேட்கணுமா, மூளை சொல்கிறதே கேட்கணுமா? இப்போ மனசு வேற மூளை வேற ஆயிடுச்சு. இப்போ இதயம் போய் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு டைப் டைப்பாக கேள்வி கேட்பாங்க பொழுது, நம்ம தான் கிளியர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆத்மா பேட்டர்ன் உடனே, இப்போ நம்ம இதே மாதிரி தான் எங்கேயும். இப்போ மனசு மனுஷன் உணர்வோடவும் அறிவோடவும் வாழ்கிறவன். மனுஷன் எப்படி உணர்வோடவும் அறிவோடவும் லாஜிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு ரீசனிங் பண்ண பார்ப்பான், இல்லை எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் உணர்ச்சியோடு வாழ பார்ப்பான். ரெண்டும் கலந்தவனாக இருக்குதுனால தான் இங்கே பிரச்சனை. இப்போ ரெண்டும் கலந்து இருக்கா வானாவான்னு என்ன கேட்டிங்கன்னா, அது அப்படி தானே இருக்குது. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பெரிய ஞானி கோணியாயிடலாம், அப்பா செத்துட்டாவோ அம்மா செத்துட்டாவோ அழுவீங்க, திரும்பி வருவாங்களா என்ன, யாருக்குன்னா தெரியாதா என்ன, காலங்காலமாக செத்தவன் வேணா ஏதா வந்துக்கிறானே, வரவே இல்லைனா அழமாங்கிறானே, அட்லீஸ்ட் சேர் போட்டு கம்முன்னா உட்காந்துக்கிறான். இல்லை அப்போலாம் வாயில் வயிற்றுல வச்சுன்னு உருந்தாங்க, இப்போ அது கூட கிடையாது. யார் பேரை வச்சுட்டு காசை கொடுத்துட்டு நீங்கள் அழுங்கிட்டு உட்காந்து பார்த்துனுக்குறான். ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஆளுகள்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போல்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. போய் காசு கொடுத்தீங்கன்னா வந்து வயிற்றுல வாயில் வச்சு சுற்றி நிற்பாங்க. அப்பப்போ ஒரு ஒருவருக்கு ஒரு முறை டைன் போட்டு டைன் போட்டு அழுவாங்க. நைட்டெல்லாம் எழுதுனுக்கணும், தூங்க விடாமல் பார்த்துக்கணுன்ட்டு சுற்றி இருக்குல்ல. என்னங்க ஆப்பே வந்துச்சு அதுக்கு, 1000 ஆப் யாரா செஞ்சுட்டாங்கன்னா ஆப் போட்டு விட்டா போதும். என்னவோ சார், நாங்கள் கேட்டது மூளை பேச்சு கேட்கவா மனசு பேச்சு கேட்கவான்னு. மூளை எந்த பேச்சும் பேசாது. மூளை என்ன பண்ணாது, மூளை கண்டி பேசுதுனாக்கா மாட்டு மூளை ஆட்டு மூளை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாதுயா. மூளை கேட்டின பேருக்கு மூளை பேசுவோம். மூளை வந்து என்னடா நல்லா வளர்த்துருந்த புள்ளை போட்டேன், இன்னைக்கு வந்து இது மாதிரி பண்ணுற சாப்பிட்றேன்னு என்ன பண்ண மூளை கேட்கும். அப்போ மூளை பேசவே பேசாது. இவன் மோசமானவனுங்கிறான், உணர்த்துங்கிறான். இப்போது சைவமே சரின்னு வெள்ளை துணியை போட்டுன்னு ஒரு சுற்றி முக்காடு போட்டு சுற்றின்னு வந்துக்கிறான்ல, அவனுக்கு வேறு கேட்பானு. டேய் மாட்டு மூளை மூணு மனுஷ மூலையெல்லாம் சாப்பிட்லாமா, மனுஷ மூலையும் சாப்பிட்லான்ற மாதிரின்றான் உணர்த்தேன். உன் மூளைக்குள்ள அப்படிலாம் பாட்டு கதையெல்லாம் சொன்னவொடனே நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோன்னா, மூளை பேசும் பொழுதுன்னு வச்சுன்னு. மூளையெல்லாம் பேசாது, எந்த மொழிலையும் எனக்கு பேசாது. எச்ச வேணா துப்பி வச்சுருப்போம். மூளை என்ன பண்ணாது, பேசவே பேசாது, வாய்ப்பே இல்லை. மனசு தான் ரெண்டாகி பேசிக்குது. மனசு தான் ரெண்டாகி ஒன்று உணர்ச்சியோடு பண்ணுது. உணர்ச்சியோடு பண்ணிட்டு திரும்ப தப்பறாயிட்டான்னு அறிவு சொல்லுது. அறிவோட பண்ணிட்டு உணர்ச்சி விட்டோமடான்ட்டு அடாடா, அன்னைக்கு எவ்வளோ கோபம் வந்தது, நல்ல வார்த்தைகள்லாம் வந்தது, சொல்லாமல் விட்டுட்டுமே. அப்புறமா அதுக்கு ஒரு பாட்டு எதிர்த்து சொல்லாமலே, அப்புறமா வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவில்லாமல் ஒன்று உண்டுது. ஏன் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை வெளியே இல்லை, நீ நல்ல சான்ஸ் கட்டி பிடிச்சி உமா கொடுத்துருக்கலாம் பொழுதே மிஸ் பண்ணிட்டோம். அப்பாருமா ஒரு பக்கம் சி பப்ளிக்கில் போய் மொத்தம் கொடுத்துட்டு தப்பா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இந்த உணர்ச்சிக்கு அறிவு பெறுகிற போராட்டங்கிறது பாரு பாரத போரே அதுதான். இப்போ என்ன கேட்குறீங்க, மனசு படி கேட்கவா உணர்ச்சி படி கேட்கவான்னு கேட்டுருக்கணும். மனசில் இருக்கிற உணர்ச்சி படி வாழவா அறிவுப்படி வாழவான்னு. அறிவு ஒரு குப்பை தூக்கி விசிறி வச்சுருக்கேன் நான். அறிவு ஒரு குப்பை, அதை தூக்கி விசிறி. உணர்ச்சியோடு இரு, வேறு எதுக்குமே நீ வரல. பூமி சுற்றினான்னா போனான்னா, இல்லை கருப்பாக இருந்தான்னா செவப்பாக இருந்தான்னா. ஒரு பிள்ளை கருப்பாகிறா வெள்ளையாகிறானா தான், வெள்ளையாக இருந்தால் தான் ஆசை வரும்னு நினச்சின்னு பார்த்துன்னு இருக்காது. கருப்பாக இருந்தால் கூட ஆசை வருது, இல்லை கொக்கு தான் அழகுன்னு நினச்சின்னு இருக்காது. குயில் கூட என்ன தான் அழகு தான், உங்ககிட்ட தான் விஷயம் இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை. ஆமாம் நீ ஆம்லேட்டுன்னா கேள்வி கூட குமரி தான் விளக்கம்ச்சா. ஆமாம் நீ இன்னா தான் கிராப்பேட்டிக்கு அழகுதுன்னு நான் முடியை உள் ஃபுல்லாக விட்டு பின்னாடி முன்னாடி விட்டால் கூட சரி சி அசியமாகுது, இது ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்றோம். நான் முடி நல்லதுன்னு யாரா சொல்லி வச்சுருப்பாங்க, ஆனால் எனக்கு அது பெரிய தொந்தரவாக இருக்கும். ஆ தலையை குளிச்சுட்டு பெருசாக விரிச்சு போட்டு போட்டு படுறான்னு கூட சொல்லிடுறா என்ன. அப்போ கூட நம்ம அதில் சந்தோஷப்படுறது இல்லை, முடி வெட்டினோ தான் ஓணும்.
முடி வெட்டினுக்கிட்ட போனால் முடி இல்லாத போகணும். முடி வெட்டினவொடனே முடிகள் உள்ள ஞாபகம் பண்ணுறது. இங்கே தான் அங்கே, அங்கே தான் இங்கே. உணர்ச்சியோடு இருக்கும்போதெல்லாம் அறிவை ஏமாத்திரமான்னு நினச்சினுக்கு, அறிவோடு இருக்கும்போதெல்லாம் உணர்ச்சி ஏமாத்திரமான்னு நினச்சினுக்கு, ஒரே போராட்டமாக இருக்குது. நான் உனக்கு சொல்கிறேன், உணர்ச்சியை கொண்டாடு, அறிவை உறங்கட்டு. உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு அறிவு துணையாக இருக்குதான்னு பாரு, அப்போ தான் நீ சொர்க்கத்தில் இருப்ப. அழ வருதா அழு, சிரிப்பு வருதா சிரி, கோபம் வருதா கோவப்படு. எது வந்தாலும் என்ன பண்ண, கொண்டாடு. ஆமாம், கோபம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஆகிடும். நாளைக்கு கோபம் பண்ணலன்னா அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது. அதனால் நல்லா கோவப்பட்டு குதின்றேன் நான். என்னென்ன முடியுமோ அவ்வளவும் திட்டு, அப்போ தான் உன்னை ஒரிஜினல் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ராலி சில பேர் கோவப்படுவான், திட்ட மாட்டான், அப்படியே வச்சு நிற்பான், காலத்துக்கும் போய் நிற்கும், தத்துவ கதிப்பில் செத்தும் போயிடுவான். இந்த அரை வயசில் அரை வயசில் செத்தவன்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சியை கொண்டாடாதவன் தான். ஏன் அல்ப வயசில் ஒருத்தர் செத்து போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சி என்ன செய்யலை, கொண்டாடல. நல்லா அழுது சிரிக்கிறவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருப்பான், சட்டுன்னு அழுவான். பொம்பளைலாம் நிறைய உணர்ச்சிகளை கொண்டாடுவா, அவ்வளோ சீக்கிரம் சாவறதில்லை. நிறைய விதவைகளை பார்க்கலாம், நீங்கள் எந்த விதவனையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் எமோஷனல் ஃபீலிங்ஸை வெளியே தள்ள முடியாமல் அப்படியே இருக்கே. ஏன்னா மேனேஜர்கிட்ட போனால் கம்மன் தாங்கணும், அவர் திட்ட முடியாது. யோ ஒருத்த நீ சொல்ல சரியா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் மேனேஜர்கிட்ட? சரி சார், சரி. அப்போ உணர்ச்சி அடக்கி அடக்கி என்ன ஆகிட்டான், அவன் பழகிக்கினானா, பொண்ணாட்டி சொன்னாலும் சரிட்டின்ட்டுருவான். ஏன் எங்கேயுமே என்ன பண்ண முடியல, அவனால் ஃபீலிங்ஸை வெளியே தள்ள முடியல. ஏன்னா பணம் வேணும். எதிர்த்து எதிர்த்து பேஸ்டா என்ன ஆயிடா, தப்பா சொன்னா கூட சரி சார்னுவான். கரெக்ட் சார். நீ அவர் யாரு? அவரு கிளாஸ் ஒன் ஆபீசர் இல்ல மேனேஜர். அவர் சொன்னா என்ன தான் இருக்கான், சரியா தான் இருக்கான். பக்கத்துல அப்படியே இப்படியோட ஜாலரி அடிப்பேன். அப்புறமா மச்சி என்னடா பண்றது, சார் கஸ்ட் சொல்லுவான், என்னடா பண்றது, அவன் மேனேஜரா போயிட்டான், உனக்கு போய் தெரியல. ஒன்னும் அவங்க எமக்கு மேல ஜாலரி அடிச்சிருவான். அப்புறமா இப்போ அவர் எதை சொன்னாலுமே சரி சரின்றது காத்து நிற்பானுங்க. ஸோ வாழ்க்கை எதுக்கானது அப்படின்னா, உணர்ச்சியோடு வாழ்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்தீங்க. அறிவோடு வாழ்கிறதுக்கெல்லாம் வரல. அறிவோடு வாழ்ந்துருந்தால் லிப்டிக்கு பூசிப்பீங்களா நீங்கள்? ஏன் ஏன் அண்ணன் கீஸ் குத்தம் தெரியாது எல்லாம் இருக்கா? அப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உணர்ச்சியோடு வாழணும், லிப்டிக்கெல்லாம் பார்த்தா அசிங்கமாக்குதுன்னு பேக்கில் அதே கலர் எடுத்து பையில போட்டிப்பீங்க. இவ்வளோ தான் விஷயம். லிப்டிக் பூசுறது மேட்ரு கிடையாது, ஆனால் அதை என்ன பண்ணா, பேக்கில் வச்சுக்கணும். வேறு கலர் விஷயம் மாட்டேன். அப்போ உணர்ச்சிகளை கொண்டாடும் போது எப்படி இருக்கலாம் நம்ம? அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கான், அடிமையாயிடும். இந்த மனசு மூளைலாம் கிடையாது, மனசில் ரெண்டு இருக்குது, ஒன்று உணர்ச்சி, ஒன்றுன்னு அறிவு. உணர்ச்சியை கொண்டாடு. இந்த உணர்ச்சியை கொண்டாடாத மனிதர்கள் தான் உங்களை வந்து நிறைய பேர் ஆக்குபைட் பண்ணிக்கிறானுங்க. இந்த புகழ் விரும்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கொண்டாட மாட்டானுங்க, உணர்ச்சியோடு இருக்கவும் மாட்டானுங்க. நான் சொல்கிறேன், உணர்ச்சிகளை என்ன பண்ணுங்கள், கொண்டாடுங்க. இந்த எமோஷனல்கெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். நல்லா கோவப்படுங்க. என்னங்க கோவப்பட சொன்னேன்? ஆமாம், கோவப்படுன்ற நான் கோபமே கிடாமல் நேற்றுக்கின்றேன் நான். சனியே இல்லை வாழ்நாளில் ரெண்டு வாட்டி கோவப்பட்டு திட்டணும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் உப்பு செப்பில்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கஷ்ட காரமாக மிளகா சார் திரிக்கும் உன்னை பார்த்து சனியே. நீ வர தடவை குத்தா சாப்பிடுவ மிளகாவை, சே சொல்ல குட்டி நீ இது காரமாக இருக்காது. மிளகானா எப்படி இருக்குண்ணா, கொஞ்சம் வீரியமாயிரு, கொஞ்சம் சண்டை போட, அப்போ தான் சந்தோஷமாக போய் சாயந்தரம் என்ன பண்ணுவா? அவளை எதுவுமே பண்ணுறது இல்லை, கோபமும் பண்ணுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. கோவப்பட்டால் தான் நீ எமோஷனாக எதுனா பண்ணுறாலுமா போய் என்ன பண்ணுவேன், சாரி டி அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன், அதனால் கோவப்படு. அப்புறமா தான் என்ன ஆகிடும், இந்த உயர்ந்த மனிதனில் ஒரு அடி தான் அவள் தான், அதுலேருந்து சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். அஷ்டாரு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் என்ன அஷ்டாரு தெம்பாரு. இது கோவப்படுற ஆம்பளை பிடிக்கும் பொம்பளைக்கு, கோவப்படுற பொம்பளையே ஆம்பளைக்கு பிடிக்கும். நீங்கள் நினச்சி நீங்கள் பிடிக்காதுன்னு பொய் சொல்லுங்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. இல்லை பொறுக்கி ரவுடி நாயை பேசி திட்டத்தை எடுத்துக்கு தான், ஒன்றுமே பேசாத ஆம்பளைங்க தான் பிடிக்காது, ஒன்றுமே பேசாத பொம்பளைங்க தான் பிடிக்காது. அப்படியே ஒரு பாலுங்க, அவன் ஏதோ நரகத்துக்கு போயிட்ட மாதிரி ஆகிடுவான். அவன் பார்த்தனா ஒரு மாதிரி சோகமாயிடுவான். உணர்த்தான் அந்த பொண்ணாட்டி புருஷங்காரன். ஸோ என்ன பண்ணுன்னா, உணர்ச்சிகளுக்கு என்ன பண்ணு, முக்கியத்துவம் கொடு. நான் பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படு, என்னை திட்டு. சனினை எப்படி பேசுகிறடா அசிங்க சீமா, அவன் பிள்ளைகிட்ட பேசி திட்டு நல்லா இருக்குது, கமெண்ட் எழுதுவேன், எந்த சொன்ன இல்லைனா கம்முன்னு போயிடுவேன். சொன்னுக்கிட்டு வர்றதோட எப்படி இரு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. எப்போ எப்போ இல்லைண்ணா, எல்லாத்தையும் அடக்கி அடக்கி என்ன பண்ண போகிறேன்? இல்லை பேங்க் பேலன்ஸ் மாதிரி கூடுமானா கூடாது, அப்புறமா ஆகலாம்னா வராது. அப்புறமா யோசிச்சு யோசிச்சு ஆகலாம் பொழுதுன்னா வரவே வராது. ஏன் அந்த வினாடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நழுவ விட்டுட்டீங்க. திரும்பலாம் கிடைக்காது, எல்லா சந்தர்ப்பமும் திரும்ப வரும்லாம் நினச்சி நிற்காதீங்க. மீண்டும் மீண்டும் டைம் வரும், மீண்டும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரலாம்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. இந்த முகங்கள் மாறி மாறி பார்த்துங்கிறேன் நான்,
ஒரே மாதிரி முகங்களை நான் பார்த்துன்னு இல்லை, எனக்கு அது பிடிச்சும் இருக்குது. சம்டைம்ஸ் காலியாக இருக்கும்போதெல்லாம் இன்னும் சந்தோஷப்பட்டுப்பேன், அங்கெல்லாம் பேய்க்கு உட்காந்துக்குது. நீங்கள் எங்கன்னா சேரை காலியாக விட்டிங்கன்னா பக்கத்தில் பேய்க்குதுன்னு அர்த்தம். ஆமாம், அது உட்காந்து உங்களுக்கு விட மாட்டேங்குது, நீங்கள் வழி கூட விட மாட்டீங்க. யாரும் வந்தாங்கனா கூட தள்ளி உட்கார மாட்டீங்க. யார் சொல்லி சொல்லுவோம், அங்கேயே உட்காடுறானோ. யாரும் பாருங்க நீங்கள் உஷாரா, யாரும் புதுசாக வந்தாங்கன்னா உஷாரா இப்போ கூட செக் பண்ணி பாருங்களேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்த நீங்கள் விட மாட்டீங்க. யா அங்கே ஒரு பேய் உட்காந்துக்குது. அது என்ன சொல்லுன்னா, ஐ கம்மி இருக்கணும், நீங்கள் எங்கன்னா போட்டோம், முன்னாடி போட்டேன் இல்லை பின்னாடி போட்டேன் எங்கன்னா போட்டோம்னு கம்முன்னு. நீங்கள் உங்கள் உணர்ச்சியை கொண்டாடலைன்னா பேய்ங்க உங்கள் உணர்ச்சியை கொண்டாடிடும். அதுமாதிரி நைட்டில் கனவு காணுவீங்க, புட்ரா அட்ராணுவீங்க. ஏன் சாந்த சொரூபர் என்ன பண்ணுவீங்க கனவில், உங்கள் ஃபீலிங்ஸை வெளியே தெரிவிங்க. பொம்பளையாக பார்த்துன்னு இருப்பீங்க நைட்டில், செட்டியெல்லாம் வழவனாயிட்டு இதெல்லாம் என்ன அதனால் உங்கள் உணர்ச்சிக்கல. அதுக்கு நீங்கள் கண்டமணிக்கு போங்க, திரிங்கன்றான்னு நினச்சி போகிறீங்க. தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆளுக்கிறான். நம்ம எதனா பேசுனா இந்த அதுதான் நல்லதுன்ற நான் அப்படியெல்லாம் புரிஞ்சுன்னு தான் நான் பண்ண முடியும், அடுத்த சச்சங்க நடத்த முடியும். நீங்கள் மாதிரி சரியாக புரிஞ்சுன்னு போயிட்டா நானாக பண்ணுறது. அது கூட எனக்கு என்ன தான் சந்தர்ப்பம் தான். நீங்கள் என்ன உணவு பண்ணுங்க எனக்கு சந்தர்ப்பம். எப்போனா உணர்ச்சியாக இருந்தீங்கன்னா, உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எப்போது எதிராக என்ன பண்ணே இருப்பார், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துனே இருப்பார். வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வாரி வழங்குறது யாரு, இந்த முட்டா பீஸுக்கு தான். உம்முனுக்குனே அப்பா இது லூசி இப்படித்தான் இருக்குங்க, நீங்கள் வாங்க. அந்த மன்மத லீலையில் அந்த கமலஹாசன் அப்படித்தான் பண்ணுவோம். அப்போ பார்க்குற பாரு, பார்க்க பார்க்க அவன் பார்க்குறான், அவன் பார்க்குறான்னு கட்டி வச்சுக்கிட்டு. இந்த வாலி பார்த்துலேயே அப்படி தான், நான் முன்னாடி எனக்கு ஒரு காதலி இருந்தான்னு சொல்லிட்டு அவளை சொல்லி சொல்லி இவ்வளோ ஏமாத்தின்னுக்கு. இந்த பிள்ளையை ஏமாத்தினா இந்த பிள்ளையோட ரொம்ப பேசுனா போதும், வாழ்வே மாயம். இந்த படங்கள்லாம் எங்கேருந்து வந்துது, ஐடியா புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் அடிக்கிற இடத்துல இன்னொரு பிள்ளை அமைதியாகிடும். ஒரு குழந்தைய நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உனக்கு வந்து கப்பிச்சுக்கும் போய் கம்முன்னு உட்காரும். யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, நான் அசிகசியமாக பேசணும், மற்றவங்களும் கம்முன்னு ஆகிடுவாங்க. நம்மளும் என்ன தான் பண்ணுவான், புரியுது. எப்படி எப்படி தமாசா இருக்குதா இல்லையா. எப்பா நான் ஒரு உணர்ச்சி பிழம்பு, இப்படி அழுவேன் சிரிப்பேன் கோவப்படுவேன் இல்லை என்ன வேணா பண்ணிப்பேன். இவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு காதல் மட்டும் பிடிச்சி வச்சுப்பானுங்க, இந்தால் காம கொடுற அப்படின்ட்டு போங்கடாங்கோ இருந்து போகிறேன். என்ன இப்போ சந்தோஷமாக இருக்குது இல்லை வாழ்க்கை, உண்மையு என்னத்த பண்ண போகிறேன், ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாம என்ன செலவு வச்சு கும்பிட போகிறாங்களா. இல்லை சிலை வச்சு கும்பிட்டாலும் சிலை தானே மரியாதை, எனக்கு என்ன இருக்குது, நான் எதுக்கு வந்துக்கிறேன். நிறைய பேர் புகழ் விரும்பிங்களா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நமக்கு அப்புறமா நம்மளை பாராட்டணும் பாரு, நம்ம சிலையை வச்சுக்கணும். சாதிச்சும் இருப்பானுங்க, செத்து போய் வேற ஆள் வந்து பார்த்து அவனையும் கும்பிட்டுப்பான் அவன் சிலையை பார்த்து. தேவையா இது நமக்கு, இது கொடுமை இல்லை, இது கால கொடுமை இல்லை. டேய் போன ஜென்மத்தில் நீ தாண்டா நான் சொன்ன ஒத்துக்க போறா எதுக்குன்னு கேட்குற. அது கடை வந்த கடவுள் ஒன்று சந்தர்ப்பம் சொல்வாடே, அது ஒரு சந்தர்ப்பண்டா. ஏற்கனவே நீ நாயை அந்திருப்ப, நாயை கும்பிட்டுன்னுக்கிறேன். பிறவி தூரம் நம்ம எங்கெங்கேயோ போய் நிற்கிறோம் வந்து நிற்கிறோம், கொஞ்சம் கொண்டாடு, கொஞ்சம் மகிழ்ச்சியாரு. இல்லை எவனை பூச்சின்னு தத்துவம் சொல்கிறான், மட்டை சொல்கிறான் நீ என்ன, யாரை பார்த்தாலும் வாழைக்கா வெண்டைக்கா நீ என்ன, எப்படி இரு, யார் யாருக்கு எப்படி சொல்றது அப்படி இப்போ பேசு. சில பேர் கிளியேன்னு, சில பேர் மைனான்னு, என்ன க மனப்படம் பண்ணி வச்சுன்னு அப்படியே பேசியிருந்தே எப்படி இருக்கான். ஆமாம், சித்திர சிலையே செவந்தி சிலையே, சித்திர சிறுக்கி செவந்தி பொறுக்கி, என்ன எல்லாத்தையும் மனப்படம் பண்ணியே பேசின்னு இருப்ப. சும்மா பேசு, சும்மா என்ன பண்ணு பேசு, சும்மா கொண்டாடு. வாழ்க்கை இலவசமாக கொடுத்துக்கிறான் கடவுள் உங்களுக்கு, சும்மா என்ஜாய் பண்ணு. என்ன பண்ணு, சும்மா என்ஜாய் பண்ணு. வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். பெங்களூர் 10 கோடிக்கு இது நினச்சிக்க, இப்போ இப்படி எடுத்து தர முடியாது. பேங்கில் இது இப்போ கார்டு வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு கார்டு ஒன்று எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி வச்சு பாயிட்டில், 10 கோடி இது நெஞ்சு பாயிண்ட்ல வச்சு பேசினது என்ன வாழ்க்கை. இதில் வர மூளையில் வாழ்வா மனசில் வாழ்வா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மனசு ரெண்டாகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ, மூளையில் வாழ்றதுன்னு. அவன் ஒன்றும் சினிமாவை பார்த்து கெட்டு குடிச்சாரா போயிடாது, அரை குறை போதிலெல்லாம் எழுதியிருப்பானு வசந்த், அதை பற்றி என்ன ஆகிடுவேன் நான் இங்கே இங்கே எங்கே கேட்கும். அவன் யாருன்னா கூப்பிட்டு வச்சுன்னு நல்லா பெருசாக இருக்கிறவங்கள பார்த்து சாதினே எதெல்லாம் கேட்குது பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பிறா பிடித்தோம்னா குத்திக்கும் ராணியில், அங்கே எதுவும் கேட்காது. அருமா பொன்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு பார்த்து நிலை பேசுகிற பார்க்கலாம், உள்ள உயிரே நான் பேசுறது பார்க்குறேன். மூளை பக்கத்துலேயே வாய் இருந்தாலும் வாய் வேறு மாதிரி பேசிக்கிறது நான் நம்பமாட்டேன். என்னத்த மூளை நம்ப மாட்டேன், எதை தான் நம்புவேன், இது இது தான் நம்ப காது எடுத்து போய் சொல்லுங்க என்ன ஆகும் அங்கே ராணி. இதெல்லாம் சினிமா பார்த்து கெட்டு போயிடாது. மனம் இரண்டால் ஆனது, உணர்ச்சியோடவும் அறிவோடவும் சிந்திக்கும். எப்படி இரு, உணர்ச்சியோடு இரு. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான்
தாளை வணங்கா தலை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்குது தான் உணர்ச்சி குத்து வச்சிடும். கொஞ்சம் அழு, கொஞ்சம் சிரி, கொஞ்சம் சாந்தமாகவும் இரு. நிறைய பேசினாங்க எகிரி குதிராங்கன்னு கம்மன் பார்த்துருப்பா. கோபத்தில் எவ்வளோ நல்லா பேசுகிறது தெரியுமா? நீ இவ்வளோ பேச முடியுமா உன்னாலன்னு கேளு. ஏன்னா டிக்ஷனரி ஓப்பன் ஆகி உள்ளே அந்த டைலாக்லாம் வெளியே வருது. இது வரைக்கும் இல்லாத வார்த்தைங்களாம் புதுசு புதுசாக அவரை கண்டுபிடிச்சி வர சொல்லுவாங்க. நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சு திரும்பி கீழ் நல்லாயிருக்கும். புருஷனால் இது பொண்ணு அப்படியே திட்டினாங்கன்னா ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு கேட்டுக்கோ. எப்போனா போர் அடி போது போடு. வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கல அப்போனா பண்ணு பொண்ணு அடி பேசுறேன். நல்லாயிருக்கும் அப்பா. புரியுதா? சந்தோஷமாக இருக்குது. வழி தேடுங்க. நல்லா இந்த மூளை மனம்லாம் பேசி புரியாமல் என்ன பண்ணாதீங்க. நமக்கு கடவுள் ரெண்டும் குத்துக்கிறார். திரும்ப சொல்கிறேன், எப்படி இரு, இந்த அறிவுபூர்வமாக இருந்து மோசமாகிட்டேன் என்ன பண்ண போகிற? இல்லை லெஃப்ட் ரைட் போட்டு என்ன பண்ண போகிற? கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் நடேன். இதில் வர லூசுன்னு எழுதி வச்சுக்கிறான். வலது கை இடது கைன்னு இருக்குதுரா, எந்த கையெல்லாம் செய்யலான்ற. உனக்கெல்லாம் தெருதா? உனக்கெல்லாம் ஒரு ஒழுக்கம் தெருதான்னு என்ன வர கேட்குறான். உனக்கு ஒழுக்கம் தெரிஞ்சே வச்சுக்க. என்ன சொல்கிறது, கை அடிப்பட்டு மூட்டு முட்டி போட்டு வச்சு எனக்கு சூத்து தண்ட எந்த கையத்துன்னு போவேன். உன் அறிவில் நான் என்ன பண்ணுறது, நல்லா திட்டி வச்சுருவாங்க. உன் அறிவில் ஆண்டி பீ பேலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த டைலாக்ல? அறிவு வச்சு என்ன பண்ண போற? ஆமா, அறிவாளியா மயிறு வந்துட்டு போடாங்க தான் வாங்க ஆட்டின்னு வந்துட்டு சீனு வாங்க. அறிவு இந்த பின்னாடி சுத்த பாப்பியா, நீ பீ பேல்ற எத்த பாப்பியா? ஒன்னா பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி எப்பா நல்லா அறிவு தான் என்ன நினைப்பாங்க. இவ்வளவு பெருசா இருக்குது எப்படி தானின் வெளியே ஒரு பாத்தீங்கன்னா என்ன சனின்னு அறிவா இருந்தா வாழவே முடியாது. எதனா யோசிச்சு பாரு, பக்கத்தில் பத்துங்கிற கையை தூக்குவாலே நாத்து அடிக்கமே நினைச்சுன்னா கல்யாணம் பண்ணிப்பேன். நீ அறிவாளி ஆகிட்டா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மோசமாக இருக்கும். அது மாதிரி பாட்டு வர மாதத்தில் மூணு நாலு குளி, அதனால மூணு நாள் குளிப்பாங்களாமே. இல்லை மச்சான திண்ணையில் போத்தி படுக்க திண்ணில் போய் பத்து விடுத்து நமக்கு ஏன் கல்யாணம் பண்ணிடணும்னு ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ணாத அறிவுக்கே? ஆமாம், அறிவுக்கு வேலை கொடுத்தேன்னா அசிமா போயிடும். உணர்ச்சிக்கு நீங்கள் கொண்ட உணர்ச்சியை கொண்டாட அறிவு தானாக வந்துடும். ப்ளீஸ், என்னை ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு. வா மரியாதையா வாங்க. வேற அவளுக்கு நம்ம எப்படி லவ் லெட்டர் கொடுத்து எப்படி நமக்கு வந்து செயல் செய்ய அனுப்புறது? நான் உன் மேலே ரொம்ப பாசமாகிற ஒரு மாதிரி தாகமாகறேன்னு எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு உள்ளே சொன்னோன்னே அறிவு சொன்னோட பிரச்சனையே கிடையாது. போகிற போக்கில் ஆட்டி கையை ஆட்டி நாலு மூணு ரெண்டுன்னு சொல்லிட்டுருவாங்க. இப்போ நாலாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாவது வருஷத்தில் வந்துடுறேன்னு அர்த்தம். எப்போ உணர்ச்சி அந்த தான் கவிதையெல்லாம் எழுதுவேன். இல்லை என்ன பண்ணுவேன், உணர்ச்சி அந்த தான் உன் சாப்பாடு எப்படி இருக்கான், ருசியாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்சில் போட்டு வச்சு குச்சிறேன். அறிவு தான் உனக்கு நிறைய இது இல்லை. எதுக்கு கண்டு மணி கால காயமலையும் சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணி வாங்கி வந்து எடுத்துட்டு ஏழுமலை எடுத்துகிட்டு உள்ளே போட்டு மிக்சியில் ஒரு அடி ஆச்சாலும் கரைஞ்சிரும். அது மாதிரி குச்சிட அறிவாளி இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது, செத்துருன்ற. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.